Greater Than Collective க்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்டு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம்ங்கற மாதிரி அப்ப எப்பவுமே வந்து நம்ம செய்ற செயல் நல்லா இருக்கணும்ங்கிறது ஒரு அம்சம் செய்ற செயல் நல்லா இருக்கணும்னு சொன்னா எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ங்கும்போது அந்த செயலுக்குள்ள டெக்னிக் வந்து முக்கியமானது அந்த டெக்னிக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நாம கொஞ்சம் நல்லா இருக்கணும் நாமளே வந்து சஃபரிங் ஓட இருந்தோம்னு சொன்னா நாம எந்த டெக்னிக்குமே இது பண்ண முடியாது இப்போ நாம ஒரு மரத்தை வெட்றதுக்கு ஒரு வெப்பனை வச்சு வெட்டலாம் நாமளே வெப்பனை தூக்கி பிடிக்க முடியாத அளவுல நாமளே நடுங்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த வெப்பன் கூட யூஸ் பண்ண முடியாது அப்ப நாம நல்லா இருக்கணும்ங்கிறது ஒரு முக்கியமானது செயலுக்கு அறிவு பயன்படும் அதே நேரத்துல நாமளும் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்குறதுக்கு நாம என்ன நினைக்கிறோம் எப்பவுமே வந்து அறிவு வச்சு தான் எல்லாமே நல்லா இருக்குங்கற மாதிரி ஒரு மாயை நமக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு நாம நல்லா பிளான் பண்ணி நல்லா செய்து பண்ணா தான் எந்த செயலையுமே நல்லா பண்ண முடியும்ங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை புறத்துக்கு கரெக்ட் அதே அதனால என்னன்னா அது ஒரு பெரிய வேதவாக்கா எடுத்துக்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்தி நாமளே நல்லா வச்சிரலாமேங்கற மாதிரி நாம நினைக்கிறோம் அதுக்கு உதவியே தான்னு சொல்லி சொன்னா நம்மள கொஞ்ச நேரம் நல்லா வச்சிக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது அதனால அப்போ மெடிடேஷன் வச்சா நம்ம நல்லா இருந்துக்கலாமேன்ற மாதிரி ஒரு மாயை அப்படி கிரியேட் ஆயிருது அதனால தான் மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வர்ற காரணமும் அதுதான் அதனால உண்மையிலேயே அங்கே எதுவுமே தேவையில்ல அதை சுதந்திரமா விடாம விட்டுட்டா போதும் அறிவையே அதுக்கு பயன்படுத்தாம விட்டுட்டாலே போதும் மனசு நல்லாவே வந்துடும் அதனால மனசு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடணும் அது அறிவு வந்து இன்னோசன்ஸ்க்கு விரோதமானது அதனால அறிவை பயன்படுத்தி இன்னோசன்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது அறிவை பயன்படுத்தினாலே இன்னோசன்ஸ் இல்லாமல் போயிடும் ஓகே அதனால அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் தேவையில்லை மெடிடேஷன் கூட தேவையில்லை ஓகே அறிவு வந்து இன்னோசன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இப்போ நம்ம ஒரு செயலே கால்குலேட்டிவ் தானே கால்குலேட்டிவ்னாலே கன்னிங்னஸ் தான் ஆகுது அது எப்படி இன்னோசன்ஸுக்கும் கன்னிங்னஸும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அதுனாலே கன்னிங்னஸ்ங்கற மாதிரி நம்ம ஆமா கால்குலேஷன்ஸ்னாலே கன்னிங்னஸ் தானே அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பொறுத்துக்கு கரெக்ட் தான் ஓகே 1+1 is equal to 2 ன்னு சொல்லி சொன்னா அது பொறுத்துக்கு கரெக்ட் அதே ஃபார்முலாவை இங்க 1+1 = 7 கூட வரும் இதுக்கு ரூலே கிடையாது எப்படி வேணாலும் வரும் அது அதனால அகங்கிறது வேற அது என்ன எப்படி வேணாலும் இருக்கும் ஓகே ஏனா அங்க வந்து அறிவு கீழ போட்ட நிலையில அங்க வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலை வந்தா தான் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்ங்கிறது ஒரு கால்குலேஷன்ல வருது இங்க வந்து நல்ல சூழ்நிலை தேவை இல்லை எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்ப சூழ்நிலைக்கு அதுக்கும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ சில தியானங்கள் மூலமாக என்னன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு ஏதோ சில போத வஸ்துவை கிரியேட் சாப்பிட்டான்னா அந்த போத வஸ்துடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல நல்ல வச்சுக்கிற மாதிரி இந்த தியானங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் போதை வஸ்து தான் அது மூலமாக கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து கட்டி போட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக்கிடுறோம் எந்த பிரச்சனையானாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம் ஆனால் அது தேவையில்ல அதை சுதந்திரமாக விட்டுட்டானாலே அதுவே நல்ல நிலையில் தனியாக வச்சுக்கிடும் இப்போது அந்த 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 பாயிண்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேங்க இப்போ அந்த தண்டபாணின்னு சொன்னீங்க அந்த ஃபோக்கஸ் பற்றி சொல்கிறோம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்ட்ராக்டாகவே இருந்தோம்னா இப்போ நம்மளோட நியூரல் டெக்னிக்கில் ஒரு த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுதுங்கிறாருங்க இப்போ நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம போய் யூடியூப்ல போய் ஏதாவது சர்ச் பண்ணுறோம் இல்லை ஃபேஸ்புக்கில் போய் சோஷியல் மீடியாவில் போய் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு வர்றோம்னா நம்ம மைண்டில் வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இவன் வந்து சர்ச் பண்ணுவாங்கிறது வந்து நம்ம நியூரல் த்ரெட்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படிங்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து பண்ண அந்த த்ரெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மைண்ட் வந்து யூடியூப் பார்க்க போயிடுது அது நாம் தெரிஞ்சு பண்ணுறதே கிடையாது நம்மளோட ப்ராக்டிஸ்னாலேயே அந்த த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆனதுனால நம்ம இன்னுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ அதை நீங்கள் இருந்து வெளியே வரணும்னா கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதாவது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னா அங்கேருந்து மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் இந்த நம்ம மனோலாசம் சொல்கிற மாதிரி உங்களோட ஒர்க்கில் மறுபடியும் நீங்கள் வரணும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் யூ கேனாட் பீட் தட் அப்படிங்கிறாரு ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவு ஆகிடுச்சு ஸோ நம்ம உடம்பு வந்து நம்மளை சர்வைவல் மோடில் தான் வச்சுக்குது ஸோ எது நமக்கு சுலபமோ அதுதான் நம்மளுக்கு பண்ண வைக்கும் ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறது வந்து நமக்கு பிடிச்சிருக்குங்கனால அதுக்கே நம்ம வந்து மறுபடியும் நம்ம போயிட்டு இருக்கோம் சோ இந்த procrastination இந்த டிஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு across the world இது வந்து பெரிய சவாலா இருக்குலங்க எந்த ஒரு professional இருக்கறவங்க கூட என்னோட வேலையை என்ன நினைச்சத என்னால செய்ய முடியலங்கிறது ஒரு சவாலாவே இருக்கு சோ அவங்க சொல்ல வரது எல்லாமே இந்த பிராக்டீஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஒழிக்கணும் அப்படிங்கிறது சோ அதை எப்படிங்க நம்ம பார்க்கிறது அந்த அந்த ஆங்கிள்ல இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க அதாவது எல்லாமே வந்து அவங்க வந்து அத அதுல இதா இருக்கு வந்து டிஃபால்ட்டா வரது வந்து அது ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனா மாறிடுது ஆமா அதாவது ஒரு ஏனா செஞ்சதே திருப்பி செஞ்சிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில நாம முயற்சி பண்ணாமலே அது ஒரு மெக்கானிக்கலாவே நம்ம போய் வேற பிரைன் மாதிரி மாறிடுது ஆமாங்க அது அது கரெக்ட் தான் அதல ஒண்ணும் தப்பு இல்ல பட் இருந்தாலும் இப்ப நாம வந்து அந்த மெக்கானிக்கல் பிரைன் வந்து சிலதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நம்ம வந்து சிலதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யறதை ஸ்ட்ரெயின் இல்லாமலே செஞ்சோம்னா அது ஒரு வகையில யூஸ் தான பெர்ஃபெக்ட் நம்ம பல்லு விளக்கறதுல நம்ம நினைச்சு பண்றது இல்ல அது நம்ம காலையில எந்திரச்சனே போறாங்க அது நல்ல ஹாபிட்ஸா மாறிடுது அப்படி நல்ல அம்சத்துக்கு அந்த மெக்கானிக்கல் இது கூட பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்போ தேவையில்லாத இடத்துல நம்ம அது இதாகுதுன்னு சொல்லிச்சோம்னா அந்த நேரத்துல நம்ம அதை கண்டுகிட்டா போதும் அது ரெண்டாவது என்னன்னா அதேமா அத பார்க்கிறதுக்கு இன்னொரு இதுல பண்ணி இன்னொரு டெக் இது பயிற்சி மூலமா வர்றோம்ங்கறதே வந்து பழையபடி அந்த பேட்டர்னுக்கு நம்ம என்ன கொஞ்சம் உயிர் சேக்கற மாதிரி தான அது இன்னொரு புதுசா இன்னொரு பேட்டர்னை கிரியேட் பண்ற மாதிரி தான் அது ஓகே அந்த இதுதாங்க எனக்கு இன்னும் அந்த புரிய மாட்டேங்குது அதாவது இப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னு சொல்லுச்சோம்னா The psychological system and the free mind எந்த இதுமே தேவையில்லை எந்த ஒரு பிராக்டிஸுமே தேவையில்லை இப்போ நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்லேருந்து விடுபடுறதுக்கு இன்னொரு மெக்கானிக்கல் ப்ராசஸில் போய் இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸை விடுறதுங்கிற மாதிரி உள்ள அணுகுமுறைங்கிறது இதெல்லாம் புற அம்சத்துக்கு தான் கரெக்ட் அது சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் வந்து இது புற அம்சம் தாங்க இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கை என்னால் நினச்ச மாதிரி செய்ய முடியலைங்கிறது இது புற அம்சம்னு நான் பார்க்குறதா இல்லை இன்டர்னல் அம்சம்னு பார்க்குறதாங்க அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடக்குது ஏன்னா அங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்க மைண்டு தானே அங்கே செயலுக்கு வருது அது மைண்டு செயலுக்கு வரும்பொழுது என்னென்னா அது மெக்கானிக்கல் ப்ராசஸோடு அந்த செயலாக இணைஞ்சிக்கிடுது அது செயலாக இணைஞ்சிக்கிட்டு ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி தான் மாறிடுது அது அப்போ ரெண்டும் வந்துடுது அப்போ அங்கேயுமே என்னன்னு சொன்னால் அந்த மனதினுடைய சுதந்திரத்தன்மை அங்கே கிடையாது மனதினுடைய சுதந்திரத்தன்மை இருந்துன்னு சொன்னால் அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் வந்து இந்த அளவுக்கு வராது இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக வராது மனது சுதந்திரமாக இருந்துட்டுன்னு சொன்னாலே அந்த சுதந்திரத்தன்மையில் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சதே திருப்பி செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு தன்மை வராது அந்த சுதந்திரத்தன்மையில் எப்போவுமே எவர் நியூங்கிற ஒரு அம்சம் தான் அதில் இருந்துகிட்ருக்கும் புத்தம் புதுசாக செய்கிறது தான் இருக்கும் நம்ம ஒரு இடத்துல மெக்கானிக்கல்னு சொன்னாலே செஞ்சதே திருப்பி செய்கிறதுங்கிற மாதிரி வந்துடும் அது இப்போது நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டு வந்து அப்படி ஒரு மெக்கானிக்கல் ஸ்டேட்டு கிடையாது அது எவர் நியூங்கிற மாதிரி உள்ளதான் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே புத்தம் புதுசானது தான் அதில் எதுவுமே பழசு கிடையாது அதே மாதிரி நாம் வந்து நம்முடைய நாம் வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு தடப்பொருளாக இருந்தால் தான் ஒரே அம்சம் இன்னொரு இடத்துல கண்டினியூ ஆகும் லிக்விட் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா எல்லாமே புதுசாக தான் வரும் அது ஓகே இப்போ ஒரு பனிக்கட்டி ஓடிச்சுன்னு சொன்னால் ஒரே பகுதியை இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னுட்டு சொல்லலாம் ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா ஒரே அம்சம் தான் இன்னொரு இடத்துல நகருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதனுடைய அந்த அமைப்பே வேறு மாதிரி இருக்குது பனிக்கட்டின்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுது அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மூவ் ஆகிறது வேறு தண்ணி மூவ் ஆகிறது வேறு அப்போ தண்ணி ஆகும்போது எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம மைண்டினுடைய லிபரேட்டட் மைண்டினுடைய கண்டிஷன் அதுதான் ஏன்னா இப்போ மற்றவங்கெல்லாம் சொன்னான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த லிபரேட்டட் மைண்டுனா என்னன்னு தெரியாதவங்க பேசுனதாக இருக்கும் அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எட்டுன அளவுக்கு அது கரெக்டு தான் அதில் தப்பு ஒன்றும் இல்லை ஓகே பட் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிவிடணும் பண்ணிட்டான்னா மைண்டுனா என்ன அந்த இன்னோசன்ட் மைண்டுனா என்ன லிபரேட்டட் மைண்ட்னா என்னங்கிற மாதிரி அவங்களோட ஆய்வுக்குள்ளே இதை இந்த இதையும் ஒரு பகுதியாக எடுத்து பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்களே கூட அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க ஓகே ஓகே The neuro linguistic programming neuro linguistic programming. Neuro is our brain. Linguistic is our language based. We program our subconscious mind. We program our research. நமக்கு செயல்பாடுகள் எல்லாமே வந்து 90% வந்து அன்கான்ஷியஸா நடக்குது. நம்மளோட எஃபோர்ட் போட்டு நாம செய்யற விஷயங்கள் வந்து ரொம்பவே ஒரு 5% வந்து 10% தான் நாம நினைச்சது செய்றோம். மத்ததெல்லாம் நடக்குது எல்லாமே நம்மளோட புரோகிராமிங் பேஸ் பண்ணி தான் நாம பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறாங்க. அது வந்து ஒரு குழந்தை வளர்ற ஒரு 7 வயசுக்குள்ள அது எல்லாமே புரோகிராம் செய்யப்படுது அப்படிங்கறாங்க. சோ நம்ம பிஹேவ் பண்றது எல்லாமே நம்ம இப்படி பிஹேவ் பண்றோம்னா நம்ம முதல் 7 ವರ್ಷ நாம எப்படி இருந்தோமோ அதோட வெளிப்பாடுகளா தான் வருது அப்படிங்கறாங்க. சோ இதுக்கு நிறைய ரிசர்ச் நிறைய TEDx டாக்ஸ் எல்லாமே இத சுத்தியே இருக்குங்க. NLP ட்ரெய்னர்னு சொல்லி ஒரு group of ட்ரெய்னர்ஸ்மே அங்கங்க இருக்காங்க. எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் போயிட்டு இருக்குங்க. இத வந்து நம்ம இத வந்து நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? இந்த மாதிரி 7 ವರ್ಷத்துக்குள்ள நம்ம புரோகிராம் பண்ணதா நமக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல அந்த புரோகிராமிங் வந்து புரோகிராமி பண்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது? குழந்தை எடுக்கிற 7 வயசுக்கு அப்புறம் தான் 7 வயசு வரைக்கும் புரோகிராம் நடக்குதுன்னு சொல்றீங்க. 7 வயசுக்கு அப்புறம் புரோகிராம்டு மைண்டா மாறிடுதுங்கறீங்க. அந்த புரோகிராம் பண்றதுக்கு முன்னால அந்த குழந்தையோட மனசு எப்படி இருந்தது? அது blank state மாதிரி தான் இருக்குங்க மாதிரி சொல்றாங்க. ஒரு குழந்தையா இருக்கும்போது blank state இருக்குல, அந்த நேரத்துல அதுக்கு செயல் இருக்குல. ஆமாங்க, புரோகிராம் ஆறதுக்கு முன்னாலே அதுக்கு செயல் இருக்கு தானே செய்யுது. அப்போ அந்த செயல் வந்து எந்த புரோகிராமும் இல்லாதபடி தானே செயல்படுது அது. அதனால நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து புரோகிராம் வேண்டியதில்லை. புரோகிராம் இல்லாமல் அது வந்து திட்டம் மட்டும் செய்யலை, ஆனால் புரோகிராம்லேயும் செயல்படலை. பட் ஆனால் அது வந்து ரொம்ப அவங்க சொல்கிறது ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி இருக்குல்லங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்க அவங்க அப்பா அம்மாவோட குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ அவங்க வந்து அந்த ஒரு வேலையை செய்யும்போது அவங்க வந்து ஒரு அதிகாரத்தோட செய்யறது வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட பார்க்க முடியுதுங்க. இப்போ அப்பா அம்மாலாம் வேலைக்கு போறாங்கன்னா அந்த பசங்களோட இதுவுமே வந்து ஒரு வேலையை சொல்றது பதிலாக வேலையை செய்யறதுக்கே வந்து அதிகமாக முக்கியத்துவம். யாராவது சொல்லி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து என்னோட பர்சனலாக நான் பார்க்குறேங்க. ஸோ அது அப்பா மாதிரி பசங்க இருக்காங்க நான் சொல்ல வரலைங்க. பட் அவங்க என்னென்ன பார்க்குறாங்களோ அவங்க அவங்க வளர்ற சூழ்நிலைகள் பொறுத்து அதிகாரத்தையே சுற்றி பார்த்துனாங்கன்னா அவங்களும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அதாவது எப்படின்னா அவங்க சிலபஸில் வந்து இந்த லிபரேட்டட் மைண்டு வந்து இந்த பகுதி அந்த சிலபஸில் இல்லை இல்லைங்கிறீங்க. ஓகே, இல்லாத ஒரு பகுதியையும் சேர்த்து நீங்கள் அந்த சிலபஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே 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 அவங்க சொல்கிற சிலபஸ் அவங்களுக்கு இருக்கிற அவைலபிள் மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க ஒரு இது ஒரு ஃபார்முலாவோட ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலாவில் இந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது லேக்கிங்காக இருக்குது. ஓகே, இதையும் சேர்த்து நீங்கள் டோட்டலாக நீங்கள் பண்ணுங்க. ஓகே 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 ஸோ இப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லலாங்க? லைக் அந்த மாதிரி ஒரு குரூப் இந்த மாதிரி இந்த ஆமாம், அதாவது அவங்க ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் இருந்தாலும் இந்த லிபரேட்டட் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறதையும் அவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அதை எப்படி பண்ணலாங்க? இப்போ நான் அது சொல்கிறது மூலமாக தான் பண்ணணும். இப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்லணும். அது அதை வந்து எப்படி நம்ம பார்ட்டிசிபேட்டிவாக பண்ணலாங்க? இப்போது நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஃபஸ்லூர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தாருங்க, உமர் ஃபருக்கோட குருவாக இருக்காருங்க. ஸோ அவர் வந்து இறக்கும்போது அந்த இயற்கை மருத்துவம், அதாவது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மருத்துவம் மாதிரி அவர் மாறிட்டார் இல்லைங்க. அக்குப்பஞ்சல் இருந்தார், பட் அவர் கடைசி காலத்தில் வந்து அவர் வந்து இயற்கை மருத்துவம் தெய்வ மருத்துவங்கிற மாதிரி அவர் மாடலில் போனார் இல்லைங்க. அவரோட லாஸ்ட் பீரியடில் அவர் கூட இருந்தவர் சைஃபின்னு ஒருத்தருங்க. ஸோ அவர் வந்து அவர் இந்த ஜீரோ மெடிசன் விஸ்டம்னு சொல்லி ஒரு புக்கு மாதிரி எழுதி இப்போ அதை வந்து அந்த ஃபஸ்லூர் ரஹ்மான் சொன்ன கருத்துக்களை வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துறாருங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்ததுனால அவரோட ஒர்க் ஷாப்பில் அந்த அப்ரோச்சே அப்படியே ஃபாலோ பண்ணுறாருங்க. அதாவது முடிஞ்ச அளவு நம்மக்கிட்டே கேள்வி கேட்பாரு. நாம் வந்து இப்போது இந்த மாதிரி ஞானிகள் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே போதனை பண்ணுற மாதிரி அப்ரோச்லேயே போகிறோம் இல்லைங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் பார்ட்டிசிபேட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுறாருங்க. ஒரு கேள்விகள் கேட்டு நம்மளை சிந்திக்க வச்சு நம்மளுக்கு பதில் சொல்ல வச்சு அதிலிருந்து ஒரு புரிதலை கொண்டு வர நினைக்கிறாங்க. அவரோட கேள்விகள் எப்படி இருந்ததுன்னா, முதல் கேள்வி என்ன கேட்குறாருன்னா, பிலீவிங் இஸ் சீயிங்கா இல்லை சீயிங் இஸ் பிலீவிங்காக கேட்குறாரு. ஒரு விஷயத்தை நம்ம பிலீவ் பண்ணுறதுனால அது நமக்கு கண்ணில் தென்படுதா, இல்லை நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம ஒரு பிலீஃபை முடிவு பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு தேக்கிறது வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், அதனால நமக்கு ஒரு பிலீஃப் உருவாகுது இங்கே. பட் இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒன்று நம்பிடுறோம், அதனாலேயே அது மாதிரியே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கடவுள் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கடவுள் இருக்குங்கிற மாதிரியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம கடவுளை பார்த்ததுனால நம்ம வந்து கடவுள் இருக்குன்னு நம்ம புரிய வைக்கல அப்படிங்கற ஒரு கணத்துல நம்ம டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு வந்து பதில்னு வந்து அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ நம்மளே வந்து யோசிக்க வைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எதை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அடுத்து கேட்குறாரு. சரி, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் சொல்கிறது வந்து நம்ம வந்து அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மக்களோட பிளெஸ்ஸிங்கை வந்து சம்பாதிக்கிறோம், அதுதான் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தா மற்றவங்களோட பிளெஸ்ஸிங் தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய இதாகிற மாதிரி ஒரு ஒரு தாட்டில் கொண்டு வராரு. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே வந்து உங்களோட ஒரே இடம் வந்து எங்கே இருக்குது, மனசில் இருக்கா ஹார்ட்டில் இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட தாட்ஸை வந்து அவர் உள்ளே கொண்டு வர்றீங்க. ஸோ இப்போ இந்த க்ரௌடே வந்து ரொம்ப ஒரு ஃபெசிலிட்டேட்டிவான க்ரௌடுங்கிறனால என்ன கேள்வியை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ரைக் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. அதாவது இப்போ இது வந்து என்னன்னா அவங்க கேள்வி கேட்கும்பொழுது தான் அவங்கள புரிய வைக்கிறதுக்காக நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டுங்க. அது முன்னோட்டியே வந்து அவங்க என்ன கேட்பாங்க என்ன இது பண்ணணும்னு சொல்லி நம்மளே வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப கன்னிங் அண்ட் கால்குலேஷனாக நம்ம பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிரும் அது. ஓகே. ஆனால் இருந்தாலும் நம்ம இப்படி ஒன்று இருக்குங்கிறது ஓவராலாக சொல்லலாம். இது ஒரு ஸ்டேட் இருக்குது, இது வந்து சிலபஸில் சேர்க்காமல் நீங்கள் எங்கெங்கெல்லாமோ பண்ணிகிட்ருக்கீங்க, அவைலபிளாக உள்ளதை வச்சிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு கட்டடத்தில் இருந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச ரூம்ஸ் வந்து அந்த ரூம் இந்த ரூம்னு சொல்லி ரூம் ரூமாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பெரிய ஹால் இருக்குன்னுட்டு அவங்களுக்கு தெரில. இந்த ஹாலை வந்து அவங்க மைனஸ் பண்ணிகிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிஸ்கஷன் வந்து ரூமை மட்டும்தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹாலையும் கனெக்ட் பண்ணாங்கன்னா இந்த ஹால் வந்து எல்லா ரூமையும் கனெக்ட் பண்ணுற ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஹாலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டுங்கிறது தான் நம்ம கொண்டு வரோம். இது அவங்க சிலபஸில் இல்லாததை பற்றி அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் நானியார் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அது நிறையா ஆன்மீகத்தில் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் தூங்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இப்போ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் அந்த மாதிரி ஒரு சரி ஒரு தாட்டை உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதை நம்ம டிசைன் பண்ணால் தான் நம்ம அப்படியே யோசித்து என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நம்ம விசுவலைஸ் பண்ணி அப்படி தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னாலே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ண வேணாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஓகே ஓகே. நம்ம புதுசாக ஒரு இதை சொல்லும் பொழுதே அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான முயற்சியெலாம் அவங்களே கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ சொல்கிற மாட்டேன் டெக்னிக் இப்படி இருக்கீங்க, அப்போ அந்த டெக்னிக் வேறு நம்ம டெக்னிக் வேறுன்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த மாதிரி சொல்லி அந்த டெக்னிக்கே டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். ஓகே. அப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம நோக்கம் வந்து அவங்களா விசுவலைஸ் பண்ணணும்னுட்டு நோக்கம் இல்லை. அது நாம் இப்படி ஒன்று இருக்குன்னுட்டு சொல்லி சொல்கிறத ஏற்றுக்கிட்டனாலே கூட பிறகு அவங்கள அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. அதனால் அது தானாக ஒன்று செயல்படுறது தான், அதுக்கு லாவே கிடையாது. அதுக்கு இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சி ஏற்படுங்கிறதான் லா, அதுதான் நடைமுறை. இது இது வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையுமே கனெக்ஷனே ஆகாது. இது வேற அது. ஓகே. அப்போ இது வேறு ஒரு டைமென்ஷனில் செயல்படும்போது இதை பற்றி நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம சொல்லிவிட்டு பிறகு அவங்க கேள்வி கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அந்த ஆன்சர் வந்து தானாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே. நம்ம முன்னாலே பிளான் பண்ணி அந்த இதை நோக்கி நகர்த்துறதுங்கிறது அது நம்ம கொஞ்சம் இன்னும் நிறைய பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஓகே ஓகே. நாமளே அவங்கள கொண்டு வர்றதுக்குன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அதை பண்ணி என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேள்வி ரெடி பண்ணியிருப்போம். நம்ம எதிர்பார்த்த கேள்வியோட அவங்க இப்போ வேற ஒன்றும் மாதிரி பதில் கூட சொல்லலாம். ஓகே. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஒரு பிளான் பண்ணினாலும் கூட அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாம் ஒரு இதில் அவங்கள வந்து அவங்க இன்டெலிஜென்ஸை நாம் கொஞ்சம் குறைச்சி விட மதிப்பிட்டுருவோம். உண்மையில் அவங்க நம்மளை எதிர்பார்ப்போடு அவங்க என்ன கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. சரிங்க. அப்போ அதனால் நம்ம எதிர்பார்த்த ஆன்சரோட வேறு ஆன்சர் கூட சொல்லிடுவாங்க. பிறகு அவங்கள பழைய எப்படி நம்ம டைரக்ட் பண்ணி கொண்டு வரோம். அதனால் நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது, நார்மலாக இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, அகமிட்டு ஒன்று இருக்குது, புறமிட்டு ஒன்று இருக்குது, அகத்தினுடைய செயல்பாடு இப்படி இருக்குது, புறத்தினுடைய செயல்பாடு இப்படி இருக்குது. புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி நல்லாமோ பண்ணலாம். அகத்தை நிர்வாகம் பண்ணி நல்ல நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம கடமையே கிடையாது. அதனால் அதெல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணலான்னு நினச்சி இங்கே டிசைன் பண்ணிட முடியாது. பண்ணினான்னா அது அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. அது அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி அவங்க அவங்க கேட்குற கேள்விகள் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம நம்ம முதல்ல நாம் அவைலபிளாக இருந்துருவோம், இருந்து நம்ம நம்ம தரப்பில் உள்ளதை நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். அதில் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டுறாங்களோ புரியட்டும். ஓகே ஓகே, அப்படி இருக்கிறது தான் பரவாயில்ல. பட் இருந்தாலும் நம்ம கேட்குற கேள்வியை உண்மையில் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியாக நம்ம கேள்விகள் அமைஞ்சிருக்கும் பொழுது நம்ம அதை விளக்கிக்கிடுறதுக்கு அந்தந்த கேள்வியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். ஓகேங்க, அப்போது ரெண்டும் மேட்ச் ஆகும்.